உணவே மருந்து நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி அப்படின்னும் போது அது ஒரு கீரை வகையை சேர்ந்தது. அண்ட் முக்கியமாக கரிசலாங்கண்ணி வந்து மூலிகையாகவும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். கரிசலாங்கண்ணியில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியில் மஞ்சள் வகை எப்படி வெள்ளை வகை எப்படின்னா அதில் வரக்கூடிய பூக்களை வச்சு தாங்க. வெள்ளைப்பூ பூத்ததுன்னா அது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் பூ பூத்துச்சுன்னா அது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிட்டோம்னாலே இது வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து தனியாக அதுக்குன்னு வந்து பயிரிட்டு அதை அறுவடை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இது சாதாரணமாகவே ஒவ்வொரு தெரு முனையிலையும், முக்கியமாக இந்த தேவையே இல்லாத பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது நிறைய பேர் அதை எடுத்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதுதான் இருக்கக்கூடிய அதாவது நல்ல விஷயம், அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அண்ணாமத்தான் கிடக்கும். இந்த கரிசலாங்கண்ணி வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இது நிறையா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, முக்கியமாக இந்த காமாலை, மஞ்சள் காமாலைலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, மஞ்சள் காமாலையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வகையான காமாலை நோய்கள் இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே வந்து கரிசலாங்கண்ணி அவ்வளவு நல்லது. கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அதில் காமாலை பிரச்சனை இல்லாமல் போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மஞ்சள் காமாலை வரும்போதே கரிசலாங்கண்ணியை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கும் வந்துட்டு இந்த கரிசலாங்கண்ணி சாறை வந்து சும்மா ஒரு ரெண்டு சொட்டு விட்டோம்னாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய சளி கபம் இதெல்லாம் வந்து சரியாக போய் சீராக உடம்பு இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சிறுநீரத்தில், அதாவது உங்களுக்கு கிட்னிலெலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது கரிசலாங்கண்ணியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வந்து சரியாகி சீராக இருக்கும். உங்களுடைய கிட்னியினுடைய அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தும் வந்து அதிகமாகிருக்கும். அனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்த சோகை பிரச்சனையில் இருக்கிறவங்களும் கரிசலாங்கண்ணியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகைலாம் போய் உடம்பு வந்து சீராக இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணியை நீங்கள் எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம்னா, சாதாரணமாக கீரை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். தினசரி சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவே தினசரி சும்மா ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நெல்லிக்காய் அளவு, நெல்லிக்காய் அளவுக்கும் கம்மியாகவே கூட நீங்கள் வந்துட்டு சுண்டக்காய் சைஸ்ன்னு சொல்லலாம், சுண்டக்காய் அளவில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, அதுக்கப்புறமா புரத சத்து, நார் சத்து இதெல்லாமே அதிகப்படுத்தி உங்களுடைய உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சத்தை வந்து கொடுக்கக்கூடியது. கரிசலாங்கண்ணி கீரை வகைன்றதுனால எல்லா வகையான கீரையும் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க. அதில் ஆன் டீஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணிலையும் வந்து இரும்பு சத்து இருக்குது. அண்ட் இது நீங்கள் தினசரி சாப்பிட்றதுனால எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் தான் இது மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது. உங்களுடைய இன்டெஸ்டைன் அண்ட் இந்த கிட்னி போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியா இருக்கணும். அதை வந்து கிளென்ஸ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. கிளென்ஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஆக்டிவிட்டியை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி வேலை செய்கிறதுக்கு நல்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க கொடுக்கக்கூடியதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான டிசீஸ் வந்தாலும் அதுலேருந்து உங்களுடைய முக்கியமாக உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீராக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கீரை வகைன்றதுனால உங்களுக்கு இன்டைஜன் ப்ராப்ளம்லாம் வரும்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு செரிமானமாகறதுக்கு சுலபமாக இருக்கிற விதமான சத்தம் வந்து இதில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரத்தில் செரிமானம் ஆகிடும், உடம்பும் வந்து சீராக இருக்கும். அண்ட் இது வந்து ரத்த சோகை பிரச்சனையிலேருந்து தீக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக இந்த ஆர்பிசி டபிள்யூபிசின்னு சொல்லுவோம்ல, அந்த கவுன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க. அண்ட் உங்களுக்கு முக்கியமாக இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கரிசலாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்கள் நல்ல எண்ணெய் ஊற்றி அப்படிலாம் சமைச்சு சாப்பிடாமல் கம்மியான அளவில் எண்ணெய்லாம் இல்லாமல் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லது. கரிசலாங்கண்ணி வந்து சாதாரண குப்பைமேட்டிலலாம் இருக்கும்னு வாங்க, இதுக்கப்புறமாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே விட்டுடாமல் நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்து சாப்பிடலாம். அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு பின்னாடியில் உங்கள் வீட்டிலையே வந்து சின்ன தொட்டி வச்சு கூட நீங்கள் அந்த எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறமா, ஏன்னா ரொம்ப நம்ம எடுத்துக்க மாட்டோம், சும்மா ஒரு நாலஞ்சு இலையை வச்சு தான் செய்ய போகிறோம், அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலையே வளர்க்கலாம், அதுக்கு வந்து இந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், அந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், இவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா நட்டு வச்சிட்டிங்கன்னா போடுதும், அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குறிப்பு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரையும் அடுத்த உணவை மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.